இது வந்து சேராவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப டிவி எல்லாம் பாக்குறீங்க பேப்பர் படிக்கிறீங்க ரிலாக்ஸா பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சேர்ல படுத்தாங்க அப்படினா நல்லா ஃப்ளஷ் ஆயிங்க ஓ சோ ஃபுல்லா பதனச்சிங்களா உங்க தலையும் காலும் ஒண்ணா இருக்கும் என்ன மதக்கற மாதிரி இருக்கு ஆமா உடம்பல இருக்க பெயின் ரிலீஸ் ஆகும் டென்ஷன் கண்ட்ரோல் ஆகும் நல்லா தூக்கம் இருக்கு அண்ணா ஒரு 5 நிமிஷம் மூடுனீங்க அப்படினால நீங்க தூங்கிடலாம் இந்த பில்ல வந்து நீங்க அட்ஜஸ்டபிள் தான் எங்க வேணாலும் கீழே வச்சுக்கலாம் இப்ப பேக் பெயின் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் சோ இதோட கரெக்டா பார்த்தா உங்களுக்கு ஸ்பைனல்க்கு வர மாதிரி இந்த வச்சுக்கலாம் சோ டைரக்டா பார்த்தா அப்படியே நீங்க மடக்கி நீங்க எடுத்து கார் டிக்கில வச்சு நீங்க வெளிய எடுத்து போயிடலாம் சோ எவ்வளவு ஹெவியான வெயிட் ஏறினாலும் இது வந்து ஒண்ணும் ஆகாது 150 கிலோக்கு மேல இருப்போம் அதுக்கு மேல யாரும் இருக்க போறது இல்ல மெயின் என்னன்னா உங்களுக்கு அந்த பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் அதிகமா தூக்கமே வர மாட்டது அப்படின்னு நினைக்கிறவங்க அதுல படுத்தாங்கன்னா உடனே தூங்கிடுவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோக்காக சேலம்ல இருக்கக்கூடிய நோபல் அசோசியேட் தான் வந்திருக்கோம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டிஃபரெண்டான ப்ராடக்ட்ஸ் பத்தி ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க போறோம் இதை பத்தி பேசுறது தான் அண்ணா வந்து வந்திருக்காரு அண்ணா உங்களை பத்தியும் நம்ம நோபல் அசோசியேட் பத்தி சொல்லிருக்கீங்களா நோபல் அசோசியேட்ஸ் சேலத்துல இருக்கோம் ஓகே நிறைய போட்டுட்டு இருக்கோம் சேனல்ல நிறைய போயிட்டு இருக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் டேபிள் கொடுத்திருந்தோம் ஆமா நல்ல ரெஸ்பான்ஸ் ஓகே சோ அதே மாதிரி இப்ப பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சேர் ஃபோல்டிங் சேருங்க ஃபோல்டிங் சேர் ஃபோல்டிங் டேபிள் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி நல்ல குவாலிட்டியா ஃபோல்டிங் சேர் இது வந்து ஒரு ஜீரோ கிராவிட்டி சேர் ஜீரோ கிராவிட்டி சேர் ஓகே நிறைய வீட்ல இப்போ சேர் வச்சிருப்பாங்க சோ இது ஜீரோ கிராவிட்டி சேர் சோ இங்க இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சோ இங்க இருக்க ஐட்டம்ஸ் தான் ஜீரோ கிராவிட்டி சேர் இது வந்து பெட் மாதிரி உங்களுக்கு ஓபன் பண்ணி இப்ப யூஸ் பண்ணலாம் ஓ இப்ப இது வந்து சேராவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இந்த ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஓகே என்ன பெனிஃபிட் இதுல உட்கார்றதுனால நார்மல் சேருக்கும் இதுக்கும் அப்படின்னா இப்ப நார்மல் சேர்ல எப்படி நீங்க காலை மடக்கி உட்காரும் போது என்னன்னா வயசானவங்களா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கல இந்த பிளட் சர்க்குலேஷன் இல்லாம இருப்பாங்க பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் போது அந்த மூட்டு வலி பயங்கரமா இருக்கும் கால் பார்த்தோம்னா நீர் கோத்த மாதிரி வீங்கிட்டு இருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா கால மேல தூக்கி ஒரு ஸ்டூல் ஒண்ணு வச்சு அது மேல ஒரு ஸ்டூல் வச்சு அது மேல காலை வச்சுப்பாங்க ரொம்ப நேரம் டிவி எல்லாம் பாக்குறாங்க நான் அப்படிதான் வச்சிருக்கேன் இல்ல இது அதுக்கு தான் சொல்ல வரேன் சோ அந்த மாதிரி தான் நம்ம சேர் நார்மல் சேர்ல ஆனா இதுல அப்படி கிடையாது உங்களுக்கு சோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா நல்லா படுத்துங்க லைட்டா வேணும்னா இப்ப கொஞ்சம் மேல நீட்டின மாதிரி வேணும் அப்படின்னு வச்சுக்கல இந்த மாதிரி வச்சுட்டு இது மேல கீழே ஆடாம இருக்கிறதுக்கு சைட்ல லாக் எல்லாமே கொடுத்துருக்கோம் இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த சைடு லாக் இருக்கு பாருங்க உங்க தலையும் காலும் ஒண்ணா இருக்கும் மிதக்கிற மாதிரி இருக்கு மாதிரி இதான் ஜீரோ கிராவிட்டிங்கிறதே பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விசையில இப்ப பாடியில வந்து வெயிட்ல இருந்து ஜீரோ இதான் ஜீரோ கிராவிட்டி ஸ்பேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ராக்கெட்ல போற மாதிரி இருக்குது இப்ப காலும் தலையும் ஒண்ணா இருக்கு நல்லா பாடி உள்ள போயிருக்கு இல்லைங்களா இந்த சர்க்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு வந்து சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் சோ பிளட் சர்க்குலேஷன் டாப் டு பாட்டம் பாட்டம் ஈவனா இருக்கும் அப்ப வந்து உடம்புல இருக்க பெயின் ரிலீஸ் ஆகும் டென்ஷன் கண்ட்ரோல் ஆகும் நல்லா தூக்கம் இருக்கு அண்ணா ஒரு 5 நிமிஷம் மூடிங்க அப்படினால நீ தூங்கிடலாம் அதான் நான் சொன்னல ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரி நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கும் நல்லா கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜாலியா படுத்துக்கலாம் உங்களுக்கு ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோல்ட் பண்றது ஈஸியா இருக்குனால இப்ப நீங்க பிக்னிக் எல்லாம் போறீங்க வெளியில போறீங்க அப்படினாலோ சோ டைரக்டா பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க மடக்கி நீங்க அப்படினா ரொம்ப சிம்பிள் எடுத்து கார் டிக்கில வச்சு நீங்க வெளிய எடுத்து போயிடலாம் இப்ப ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்கு இப்ப போறாங்க அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸ்ல போயிட்டு நீங்க அந்த நேரம் ஜர்ஜென்ட் ஜேர் கிடைக்காது ரிலாக்ஸ் கிடைக்காது அப்ப கார்ல சொன்ன எடுத்து போயிட்டு நீங்க ஃபார்ம் ஹவுஸ் மொட்டை மாடி பால்கனி இந்த மாதிரி ஈவினிங் டைம் உட்காரணும் அப்படின்னு வச்சுக்கலாம் சேர்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தா ரொம்ப பெரிய இடமா இருக்கும் இதெல்லாம் ஈஸியா பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து போய்க்கலாம் நீங்க கையில அப்படியே பிடிச்சி எங்க வேணாலும் எடுத்து போய்க்கலாம் மொட்டை மாடிக்கு போனோம் பால்கனிக்கு போனோம் அப்படியே எடுத்து போய்க்கலாம் பீச்சு பார்க்னு போறாங்க அப்படின்னா அங்க எடுத்து போயிட்டு நீங்க பீச்ல எல்லாம் அப்படியே அவ்வளவுதான் வைக்கிறோம் ஜஸ்ட் அப்படியே இழுத்தோம்னா வேலை முடிஞ்சு ஓபன் பண்ணா போதும் உங்களுக்கு ஓகே பெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இத நம்ம வந்து ஒரு சேராவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் என்னன்னா உங்களுக்கு அந்த பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் அதிகமா தூக்கமே வர மாட்டது அப்படின்னு நினைக்கிறவங்க அதுல படுத்தாங்கன்னா உடனே தூங்கிடுவாங்க ஓகே மூட்டு வலி இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணும்போது மூட்டு வலி பிரச்சனை இருக்காது இருக்காது பிளட் சர்க்குலேஷன் வந்து பாடிக்கு ஃபுல்லாவே கிடைக்கும் ஓகே இதுல படுக்கும்போது நல்லா இருக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நார்மல் பெட்ல தூங்குறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி தூங்குறாங்கனாலே அப்படியே முதுகெல்லாம் வேர்த்த மாதிரி வலிக்க ஆரம்பிச்சு புதுசா ஒரு பெட்ல நம்ம மாத்தி படுக்கணும்னா பேக் பெயின் வருது பாத்தீங்களா அந்த பெயினுங்கிறது இருக்காது உங்களுக்கு இதுல ஓகே நீங்க முதுகு வேர்க்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் கேக்குறேன் இது என்ன மெட்டீரியல்ங்க இது வந்து நார்மல் காட்டன்லயே குஷன் கொடுத்துருக்கோம் ஓகே குஷன் தான் ஆமா சில சேர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம்
ஸ்பாஞ்சா இருக்கும், நல்லா இருக்கும். சில சேர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரெஸ்கின்ல இருக்கும் போது சூடாகும் பாடி. ஒரு வயசானவங்க ரொம்ப நேரம் டெய்லி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கொப்பளம் வர மாதிரி புண்ணு மாதிரி ஆகிடும். இதுல காட்டன்னு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. வாஷபிள்லாம் நார்மலா சும்மா தண்ணி எடுத்து உள்ளி ஊத்தி விட்டாலே சோப்பு வாட்டர் அப்படியே போட்டு வாஷ் பண்ணி அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாண்ட் எல்லாம் பவுடர் கோட்டிங்னால நீங்க தண்ணி ஊத்தி கழுவும் போதோ இல்ல நீங்க மழையில நனைஞ்சிட்டாலோ த்ரூ பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஒன்னே முக்கால் இன்ச்சஸ் பைப் இது எல்லாமே எவ்வளவு கிலோ வரைக்கும் இது வந்து நீங்க ஒரு 250 கிலோ வரைக்கும் நீங்க வெயிட் வைக்கலாம். 250 கிலோ வரைக்கும் நீங்க எவ்வளவு கிலோ இருப்பீங்க? நான் 80 கிலோ இருப்போம். நீங்க சும்மா ஏறுங்களா? ஓகே நானே ஏறேன். ஏறுங்க. ஓகே நான் ஒரு 70 கிலோ இருப்பேன். 70 கிலோ இருப்பீங்க. நீங்களே ஏறுங்க. நான் ஏறட்டுமா? தாங்குமா? பாருங்க. அங்க அது போல ஏறுங்களா? ரெண்டு பேரும் ஏறி நிக்கிறோம். என்னன்னு ஒரு கிட்டத்தட்ட நாமளே 150 கிலோ இருக்கும். ஆமா 150 கிலோக்கு மேல இருப்போம். அதுக்கு மேல யாரும் இருக்க போறது இல்ல. சோ ஒரு ஆள் தான் உட்கார போறாங்க. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல உட்கார போறது இல்ல. சோ எவ்வளவு ஹெவியான வெயிட் ஏறினாலும் இது வந்து ஒண்ணும் ஆகாது. இதுல வரக்கூடிய அந்த எலாஸ்டிக் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் எலாஸ்டிக் இது. சோ இதுல தனியா எலாஸ்டிக். ஆமா சோ லேஸ் மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு நீங்க வெயிட் வச்சாலும் எக்ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்கும் போது கட் ஆகுறது அந்த மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா ஸ்டிஃபா இருந்தா கட் ஆயிடும். இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுறதுனால நீங்க டைரக்டா பார்த்தா கீழே பாத்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு கம்பி வருது பாருங்க. இது சப்போர்ட்டுக்கு இருக்கிறதுனால எவ்வளவு வெயிட் வச்சாலும் இதுல போய் உட்காந்து போடுறவங்க இதுல கட் ஆகாது. இதுல கலர்ஸ்ன்றது இது மட்டும் தான் இருக்குங்களா? கலர்ஸ் இருக்கு பாருங்க. இந்த கலர்ஸ் இருக்கு, மெரூன் கலர், இந்த கிரே கலர். சோ இந்த மாதிரி ஒரு கலர், இந்த மாதிரி கலர் பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஆறு கலர் வருது. இதுல ஆறு கலர், ஆறு கலர் வரும். கலர் சொன்னேன், அந்த கலர்ஸ் மொத்தமா ஆறு கலர் வரும். இல்ல என்ன கலர்னு சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சோ இப்ப ப்ராடக்ட் கொஞ்சம் பெருசா இருக்குங்கண்ணா, இது வந்து டெலிவரி வேற டிஸ்ட்ரிக்ட் இல்ல வேற ஸ்டேட்டுக்கு வந்து யாரோ கேட்டாங்கன்னா டெலிவரி பண்ண முடியுங்களா? எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டு சேனல் போட்டிருக்கோம், நல்லா வாங்கிட்டு இருக்காங்க. சோ அதனால உங்களையும் கூப்பிட்டுருக்கோம். ஓகே, நிறைய இந்தியா ஃபுல்லாவே நம்ம போயிட்டு தான் இருக்கு. இப்ப இதுக்கு ஏதோ ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி கேரண்டி அந்த மாதிரி இல்ல, எதுவும் பிரச்சனை எதுவுமே வர போறது இல்ல. எலக்ட்ரிக்கல் குட்ஸா இருந்தா கம்ப்ளைண்ட் வரும். இல்ல கம்ப்ளைண்ட்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஓகே, மெயின் என்ன அப்படின்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேபிள், இது வந்து பாத்தீங்கன்னா லூஸ் ஆயிடும். எல்லாருக்கும் வாங்குறாங்க பெரியவங்க இருக்காங்க, பேக் பெயின் இருக்கு, எனக்கு வந்து ரிலாக்ஸா டிவி பார்க்கணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாதிரி ஒரு சேரை வந்து வாங்கிக்கலாம். இதை வந்து சேராவும் யூஸ் பண்ணிக்கலாம், மீன்வைல் வந்து ஒரு பெட்டாவும் வந்து உங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சோ வேணும் அப்படின்னா அவங்களோட நம்பர் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், பிளஸ் காலிங்லயும் வந்து போயிட்டு இருக்கும். அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க இல்ல கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க இடத்துக்கே இதை வந்து டெலிவரி வந்து பண்ணி வைப்பாங்க. ஆனா வழக்கம் போல சொல்றதுதான், நம்ம இங்க வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. ஓகேங்க, நன்றி. தேங்க்யூ.